தலைப்புச் செய்திகள். இமாச்சல பிரதேச மாநிலம் உனா தில்லி இடையே வந்தே பாரத் விரைவு ரயில் சேவை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க அமைச்சரவை ஒப்புதல். மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர். இந்தியாவில் விரைவில் அறிமுகமாகிறது டிஜிட்டல் கரன்சி. மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பகவத் காரத் தகவல். சாலைகளை முறையாக அமைத்து மழைநீர் வடிகால்களை பராமரிக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா கண்டனம். கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது தேசிய விளையாட்டுப் போட்டி. 73 பதக்கங்களுடன் 5வது இடம் பிடித்தது தமிழகம்.